எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நம்ம சேனலில் நான் 15 days சேலஞ்ச், வாக்கிங் சேலஞ்ச் வந்து சொல்லியிருந்தேன். 15 days எடுத்துக்கலாம், 1 month எடுத்துக்கலாம், இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அது கூடவே இப்போ நான் சொல்கிற டிப்ஸையும் நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச கோலை 2 வாரம் இல்லாட்டினா 1 மாதத்தில் கண்டிப்பாக வந்து அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். கஷ்டமே இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும், ரொம்ப ஈஸியாக ஜாலியாக எந்தவித டென்ஷனுமே இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹைட்டை வந்து கரெக்டான ஹைட்டை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம வந்து ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கமா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். பண்ணிட்டு தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். பொதுவாகவே டயட்னா என்ன அப்படின்னா ரொம்ப பயப்படுறாங்க எல்லாருமே. டயட்னா வந்து பட்டினி கிடக்கணும், வந்து சரியாக சாப்பிடக்கூடாது, அவங்க மயக்கம் வரும் அப்படின்லாம் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ டயட்னா வந்து பயப்படவே வேண்டிய தேவையே கிடையாது. சரியான முறையில் சரியான டைமில் வந்து சாப்பிட்றது, அதாவது ஹெல்த்தியாக சாப்பிடணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டவே வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்ம நினச்ச கோலை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து மாற்றணும். நம்ம இவ்வளோ நாள் பண்ண தப்புனால தான் வந்து நமக்கு வெயிட் வந்து அதிகமாகிருக்கு, இல்லாட்டி ஆஃப்டர் டெலிவரி வந்து வெயிட் வந்து அதிகமாகிருக்கலாம். ஸோ வந்து நம்ம கரெக்டாக எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணோம்னாலே வெயிட் லாஸ் வந்து சூப்பராக ஆயிடலாங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமே காலையில் எழுந்திருக்கணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து வெயிட் லாஸ் கோலை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். காலையில் எந்திரிச்சதையுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 டம்ளர் வார்ம் வாட்டர் வந்து கண்டிப்பாக குடிக்கணும். எப்படி நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நம்ம வாயெல்லாம் சுத்தமாகி வந்து இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வார்ம் வாட்டர் குடிக்கும்போது நம்ம வயிறெல்லாம் சுத்தமாகி வந்து அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் வரும். தண்ணி குடித்ததுக்கப்புறமா நீங்கள் வாக்கிங், யோகா இல்லாட்டி எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஏதாவது 1/2 மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரம் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறமா டீடாக்ஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கணும். அந்த டீடாக்ஸ் வாட்டர் வந்து ஜிஞ்சர் வாட்ரு, சப்ஜா வாட்ரு இல்லாட்டி சினமின் வாட்ரு இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் வந்து எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே நிறையா டீடாக்ஸ் வாட்டர் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் கிளென்சிங் வாட்டரும் ஷேர் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து நட்ஸு வந்து சாப்பிட்ணும். நட்ஸு வந்து நீங்கள் பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும். ஓட்ஸ் உப்புமா, ஓட்ஸ் கஞ்சி, ஓட்ஸ் வித் மில்க்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஓட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கூடவே வந்து நீங்கள் வந்து எக்கும் வந்து சாப்பிட்லாம். மார்னிங் வந்து ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் வந்து நமக்கு வந்து மார்னிங் டைமில் சாப்பிடும்போது ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ வந்து மார்னிங் டைம் வந்து ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. சில பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து டைம் இல்லை அப்படின்னா பிரெட் ஆம்லேட்டு, பிரெட் சாண்ட்விச்சு, பிரெட் வித் பீனட் பட்டரு இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் வந்து பிரெட் ஆம்லேட்டு எக்கெல்லாம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் ஃபுல் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னாலும் எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. நம்மளோட இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எதுவுமே எல்லாமே எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு நீங்கள் ப்ரோட்டீன் சட்னி வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். அந்த சட்னி வந்து கடலை சட்னி, நடக்கடலை சட்னி, அப்புறம் அந்த மல்லி சட்னி, புதினா சட்னி இந்த மாதிரி வந்து தேங்காய் சேர்க்காத சட்னிகளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். நம்ம சேனல்லே வந்து தேங்காய் வந்து எப்படி சாப்பிடணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கும் தனியாக வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 1 hour கழித்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் டீ வந்து கம்பல்சரி எடுத்துக்கணும். க்ரீன் டீக்கும் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். க்ரீன் டீ வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 கப்பு வந்து தாராளமாக குடிக்கலாம். ஸோ க்ரீன் டீ வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ரீன் டீ வந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா மதியம் லஞ்ச் வந்து 12:30 1 o'clock நீங்கள் வந்து முடிச்சுருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லஞ்சுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 glass வார்ம் வாட்டர் வந்து கண்டிப்பாக வந்து குடிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கம்மியாக வந்து சாப்பிட முடியும். லஞ்ச் டைம்லையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. உப்பு காரம் வந்து கண்டிப்பாக கம்மியாக வந்து சாப்பிடுங்க. மார்னிங்காக இருந்தாலும் சரி, மதியமாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் உப்பு காரம் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க. 60% வந்து வெஜிடபிள்ஸும் 40%
பர்சன்டேஜ் வந்து ரைஸும் வந்து எடுத்துக்கோங்க. லீஃபி வெஜிடபிள்ஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. பன்னீர், சிக்கன், ப்ரக்கோலி, எக்கறி இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாமே வந்து சாப்பிட்லாம். ஆனால் எப்போ சாப்பிட்றதுனாலும் கம்மியாக வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. அரை வயிறு வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது இடையில இடையில வந்து தண்ணி வந்து கண்டிப்பாக குடிக்கவே கூடாது. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் தண்ணி வந்து குடிச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு 40 நிமிஷம் கழித்து உங்களுக்கு தன்னாலே வந்து தண்ணி தாகம் எடுக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா போதும். இடையில இடையில வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வரும். அதுவே வந்து நம்ம சாப்பிட்ற உணவை வந்து கொழுப்பாக மாற்றுறதுக்கு வழி பண்ணிடும். ஸோ வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு இடையில இடையில வந்து தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் வந்து தண்ணி தாராளமாக குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் கண்டிப்பாக டீ காஃபி வந்து எடுத்துக்கவே கூடாது. 4:30 அந்த டைமில் வந்து 4:30 வந்து டீ காஃபி வந்து எடுத்துக்கவே கூடாது கம்பல்சரி. இப்போ 15 நாள் வந்து நீங்கள் மில்க் ப்ராடக்ட் வந்து எதுவுமே வந்து நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரீன் டீ வந்து 4:30 வந்து குடிங்க. இப்போ வந்து லன்ச் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரா வெஜிடபிள் சாலட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரா வெஜிடபிள் சாலட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கேரட்டு, பெரிய வெங்காயம், வெள்ளரிக்காய், அப்புறம் தக்காளி, அப்புறம் வந்து கொஞ்சம் பெப்பரு, அப்புறம் வந்து இந்த பீட்ரூட்டு இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இதில் வந்து விட்டமின்ஸு, மினரல்ஸு, ப்ரோட்டீன்ஸு எல்லாமே வந்து இருக்குது. ஸோ வந்து ரா வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி ரா வெஜிடபிள்ஸ் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு கேரட் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து வயிறு நிறைஞ்ச ஃபீல் இருக்கும், பசிக்கவும் செய்யாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 4:30 க்ரீன் டீ வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. க்ரீன் டீ வந்து 2 கப் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே வந்து எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு வயிறு பிரச்சனைலாம் வரும். ஸோ வந்து அது மேலே எடுத்துக்க வேணாம். இப்போ டின்னருக்கு வருவோங்க. இப்போது ஈவினிங் வரைக்கும் முடிச்சாச்சு. டின்னர் வந்து 8:30 கண்டிப்பாக முடிச்சிடுங்க. 10, 10:30, 10:30 இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் வந்து நோ யூஸ். ஸோ வந்து டின்னர் வந்து 8:30 வந்து சாப்பிட்ருங்க. நைட் டைம் வந்து ரைஸை வந்து கம்பல்சரி ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபுல்கா, அந்த ராகி சப்பாத்தி இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட் டைம் வந்து இந்த ரைஸு, சப்பாத்தி இந்த மாதிரி எதுவுமே எடுக்காமல் நீங்கள் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்திங்கனாலே நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இப்போ ஒருவேளை நீங்கள் சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுக்கு கூட வைக்கிற ஐட்டம்ஸ், அதாவது சட்னி, இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எக்கு வந்து ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். சப்பாத்திக்கு வந்து இந்த மாதிரி எக் குருமா இந்த மாதிரி வச்சா கூட நீங்கள் வந்து வெறும் இது கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஆயில் கம்மியாக, காரம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போது சீக்கிரமே வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லாவே வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகும். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறனாலும் வந்து நீங்கள் பிரசாதம் மாதிரி எடுத்துக்காமல் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை நிறையா வயிறு ரொம்ப வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. இடையில இடையில வந்து பசிக்கும் போது வந்து நீங்கள் நட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பாதாம், பிஸ்தா, அக்ரூட்டு இந்த மாதிரி இருக்கிற நட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட் வந்து கம்மியாக சாப்பிடுங்க, காரம் வந்து கம்மியாக சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க. க்ரீன் டீ வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரா வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். வேக வச்சது கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிறனாலையும் வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நடக்கும். ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும். இந்த சர்க்கரை, என்னை கேட்டால் இந்த நாட்டு சர்க்கரை, இந்த வெல்லம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நீங்கள் 15 நாள் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணவே வேண்டாம். நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹால் இந்த மாதிரி இருக்கிறதையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் சொல்கிற இந்த டிப்ஸ் அத்தனையுமே வந்து நீங்கள் 15 டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக ஆகலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக வந்து தூங்கவே கூடாது. தூங்குனீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் வந்து நினச்ச கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால்
நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். நல்லா தண்ணி குடிங்க, தாகம் எடுக்கும்போது நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி வந்து இப்போ வெயில் டைம் அப்படிங்கிறதுனால வார்மாக எடுத்துக்க முடியாது, ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நைட் டைமில் கண்டிப்பாக வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 8 hours வந்து நல்லா தூங்குங்க, எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா தூங்குங்க. வாக்கிங்கோடு சேர்த்து எக்ஸசைஸும் சேர்த்து முடிஞ்சால் பண்ணுங்கள். பேலன்ஸ் டயட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், அதாவது சரி விகித உணவு. நம்ம சாப்பிட்ற உணவில் ப்ரோட்டீனு ஃபைபரு எல்லாமே வந்து கலந்துருக்கணும், அதுக்கு பேர் தான் வந்து பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லது எல்லாமே வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். க்ரீன் டீ குடிங்க, க்ரீன் டீ வந்து நல்ல ஃபேட் வந்து பேர்ன் பண்ணும். நம்ம சேனல்லே க்ரீன் டீ வந்து எப்படி குடித்தா வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா ப்ளெயின் க்ரீன் டீ கூட நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.